பூஜா உமாசங்கர் இப்போ எப்படி இருக்காங்க, எந்த பூஜா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்களா. 2003 ஜே ஜே படத்தம் மூலமாக சீமா அப்படின்ற ஒரு கேரக்டரில் தமிழ் சினிமாவில் நீங்கள் ஏதோ இடம் பிடிச்சாங்களே, ஸோ அந்த பூஜா பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். பூஜா வந்து பார்த்திங்கன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொழம்பு ஸ்ரீலங்காவில் தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாடலாக இருந்து அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் ஆகி தமிழ் சினிமாவில் கலக்கு கலங்கு கலக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட படம்னாலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அட்டகாசம், உள்ளம் கேட்குமே, ஜித்தன், பட்டியல், தம்பி இப்படியே போயிட்டு இருந்தது. கடைசியாக நான் கடவுளில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க அவார்ட்ஸை குமிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. கடைசியாக அவங்க நடித்த படம் மட்டும் பார்த்திங்கன்னா விடியும். இந்த படமும் நிறைய அவார்ட்ஸ் வந்து நாமினேட் ஆகிருந்துச்சு, நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணாங்க. ஸோ அப்படி இருந்த நடிகை இப்போ ஏன் நடிக்க வரல, என்ன ஆனாங்க அப்படின்றத கேள்வி. பூஜாவுக்கு 2016 ஸ்ரீலங்காவில் ஒரு சம பிஸ்னஸ் மேன், அதாவது பிரசாந்த் டேவிட் வேதக்கன் அப்படின்றவரோட கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சினிமா வாழ்க்கையை நிறுத்திட்டு பொது சேவையில் அதிகமாக இறங்கிட்டாங்களாம். இந்த பொது சேவையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீலங்காவில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க முதியவர்கள், பெரியவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆசைகளை கேட்டு நிறைவேற்றிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் அங்கே இருக்க குழந்தைகளோட விளையாட்டு போட்டி, விளையாட்டுகள், சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறது, அவங்களுக்கு திறமைகளை ஊக்குவிக்கிறது, ஸோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம பூஜா. ஒரு நடிகர் வந்து நல்ல மனிதராக இருக்க கதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், இன்க்ளூடிங் தளபதி, எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி சார், ஸோ இந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகை மிகப்பெரிய நல்ல மனிதரான கதை வந்து பூஜாட்ட தான் இருக்குது. ஸோ பூஜா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளும் புதியவர்கள் மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுக்கும் அதிகம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸ்ரீலங்காவை அதிகமாக டெவலப் பண்ணணும், அவங்க வந்து எஜுகேஷன் லெவல்லையும் விவசாய அளவுலையும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்காங்களாம். ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழர்களுக்கும் மருத்துவம் மற்றும் கல்விக்காக நிறையாவே உதவி செஞ்சுட்டு இருக்காங்களாம் நம்ம பூஜா. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குல்ல, அழகாக அன்பாக நம்ம மனசெல்லாம் கவர்ந்துட்டு இருந்த பூஜா இப்போ அவங்களோட நல்ல மனசாலையும் கவர்ந்துட்டு இருக்காங்க. நடிகை பூஜா உமாசங்கருக்கு சினிமா 720 சார்பாக த கிரேட் சல்யூட். நீங்கள் ஏதாவது வாழ்த்து தெரிவிக்கணும் இல்லை நீங்கள் ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஸோ மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.